ப்ரைஸ் லார்ட், நல்லா இருக்கீங்களா? மனுஷனுடைய யோசனைகளை பார்க்கும்போது உட்காந்துட்டே இருப்பாங்க, அவங்க ஏன் இப்படி வந்து சொல்லியிருப்பாங்களோ, ஏன் இவங்க இப்படி அமைதியாக போகிறாங்க, இவங்க இப்படி நடந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இயற்கையாகவே கொஞ்சம் கற்பனை திறன் அதிகமாக இருக்குது. இதுவும் பெண்களுக்கு ரொம்பவே அதில் கொஞ்சம் அதிகம். இவங்க தான் இப்படி வந்து சொல்லியிருப்பாங்க, இதனால தான் இப்படி நடந்திருக்கும், அதனால தான் இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் உம்முன்னு போகிறாங்க, அப்போ இதனால தான் இப்படி இப்படி நம்மளாவே இமேஜினேட் பண்ணி 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 என்ன செய்கிறோம் அப்படின்னா, பலர் தங்களுடைய வாழ்க்கையவே தொலைச்சி போட்டுறாங்க. சொல்லாததை நடக்காததை நடந்திருக்குமோ இருந்திருக்குமோ இப்படிப்பட்ட கற்பனைகள் அதிகமாக இருக்கிறதுனால, நல்ல நெகட்டிவ் திங்கிங்காக போகிறதுனால என்ன செய்யுதுன்னா, வாழ்க்கையை தொலைச்சவங்க இன்னைக்கு அநேகம் பேர் இருக்கிறாங்க. நிம்மதியை தொலைச்சவங்க, அவங்க பேசுனாங்களா பேசலையா இதை கொட்டு நம்ம மனசுக்குள்ளே உழப்பி உழப்பி யோசிச்சு யோசிச்சு என்னென்னா நம்ம சமாதானத்தை கெடுத்து கொண்டுக்கிறோம். இப்படி ஒரு சம்பவம் ஆனால் அது நடந்தது. ஆனால் இந்த இடத்துல என்ன வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தல நடவடிக்கையில் 28வது அதிகாரத்தில் பார்க்கும்போது சம்பவங்களெல்லாம் நடந்துச்சு, ஆனால் அந்த கம்ப்ளைண்ட் போகலை அப்படின்னு தான் அங்கே விஷயம் சொல்லுது. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது 21வது வசனத்தில், வந்த சகோதரரில் ஒருவனும் உன் பேரில் ஒரு பொல்லாங்கை அறிவித்ததும் இல்லை, அதை பற்றி பேசினதும் இல்லை. காவலில் இருக்கிற அந்த பவுலுக்கு இப்போ அந்த நேரத்தில் நடந்த விஷயம், எல்லாரும் வந்தாங்க உன்னையும் ஜெயிலில் பிடிச்சி போட்டதெல்லாம் உண்மைதான், ஆனால் வந்த ஒருத்தன் கூட உன் மேலே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா? இன்றைக்கி அந்த மாதிரி பாதைகளுக்குள்ளே நம்ம போயிட்டுருக்குறோம். அப்படி இருக்கிறோம் அப்படின்னாலும் கம்ப்ளைண்ட் ஒன்றும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேயே ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு வித்தியாசத்தை காட்டி அவரை வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக மூவ் பண்ணுறாங்க. அதனால் உங்களை சுற்றி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சரௌண்டிங் நீங்கள் நினைக்காது நடந்து கொண்டு இருந்துச்சுனாலும் இப்படியா இருக்குமோ அப்படின்னு யோசிக்காதீங்க. அப்படியே இருந்தாலும் அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படியாக கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நம்ம ஜெபிக்கலாங்களா? பரிசுத்தமான தகப்பனையும் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களுக்கு எதிரெடையாக எத்தனை காரியங்கள் நடந்தாலும், மறைமுகமாக என்ன கண்ணிகள் வைக்கப்பட்டாலும் பேசினாலும் நடந்தாலும் அதை எங்கள் சிந்தனைகளுக்குள்ளே போய் இது எப்படியாக எங்கள் சமாதானத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு எல்லாவற்றையும் ஆண்டவரே மாற்றி அமைக்க நீர் இருக்கிறீர் என்ற அந்த நம்பிக்கையை மாத்திரம் நாங்கள் இந்த நாளில் தரித்து கொள்ளவும் அதோடு நாங்கள் பயணிக்கவும் கர்த்தர் இந்த நாளில் எங்களுக்கு பலப்படுத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.